அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான வசனம். ஆமென். அவர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிற காலம் வந்துவிட்டது. பழைய நாமம் என்ன? இந்த உலகம் சொல்லுது, ராசி இல்லாதவள். ஆமென். கால் வச்ச இடத்துல ஒன்றுமே நல்லா இல்லை. ஆமென். இன்னும் தொட்டாலே வாய்க்காதுங்க. புருஷன் இல்லாதவா. எத்துணை பெயர்கள் கடன்காரன், அவன் செய்கிறது வாய்க்காது. அவனை கூப்பிடாதீங்க. ஆமென். அவன் தொட்டது துலங்காது. இதெல்லாம் உலகத்தாருடைய வார்த்தைகள் அல்லவா? பிரியமானவர்களே, நம் அருள்நாதர் என்று சொல்லுகிறார், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ஜனங்களும் ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கட்டாயம் காணும்படி அவர் செய்வார். ராஜாக்கள் கூட மகிமையை பார்ப்பாங்களா? நம்ம மகிமையை பாருங்கள். அப்படிப்பட்ட புது நாமத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாராம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். அப்படி உருவாக்கிடுவாராம். அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியாகவும் அவர் நம்மை உருவாக்கி நமக்கு புதுநாமத்தை கொடுப்பாராம். பாருங்கள், ராஜாக்கள் தலையில் இருக்கிற முடியில எவ்வளவு அலங்காரம் இருக்கும். தங்கம் இருக்கும், பொன்னு இருக்கும், வெள்ளி இருக்கும், வைரம் இருக்கும். ஆமென். அப்படியாய் நம்மை அவர் அலங்கரிப்பாராம். அழகா மகிமையான பாத்திரமா. என்ன சேட்டை பண்ணாலும் கூட அவர் நம்மளை தூரப்பட மாட்டாரு. நேற்று ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருக்கும் போது சொன்னாரு, அம்மா என்னை ஒரு சப் இன்ஸ்பெக்டரா அன்னைக்கு மாத்தினது தேவன். நான் எவ்வளவோ சேட்டை பண்றேம்மா, ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவருடைய அன்பை நான் பார்க்கறேன். நான் அவருக்கு எதுக்கு, நான் ஒண்ணுக்கு உதவாதவே. ஆனா என்னை விடாம பிடிக்கிறாருமா, என்னை அவர் விடாம சுற்றி சுற்றி வாராரே. பிரியமானவர்களே, உங்களை அலங்காரமான ஒரு ராஜ முடியாய் உருவாக்கி மகிமையான ஒரு நாமத்தை, புது நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு புது நாமத்தை கொடுக்கிறார். நம்புங்க, அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. உங்களுக்காக செபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த புது நாமத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. எஸ் மாஸ்டர், எங்களை விடாது பற்றி பிடித்து ராஜமுடி போல எங்களை அலங்கரிக்கிற தெய்வம், அப்படி உருவாக்குகிறீர் ஐயா. உங்கள் அன்புக்காக நன்றி. எங்கள் கூடவே இருந்து உங்கள் அன்பை காட்டுறீங்களப்பா. கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.